ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இந்த யூடியூப்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரையும் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்பாங்க யூடியூப்லேருந்து உனக்கு எதாவது காசுலாம் வருதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணால் காசுலாம் கொடுப்பாங்களாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் சொன்னாங்க ஸோ ஓகே அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இல்லையா நான் இதுவரை இந்த யூடியூப்லேருந்து ஒரு 2 மந்த்தை நான் இந்த யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதுவரை இந்த யூடியூப்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துக்கலாம் என்னோட ஃபஸ்ட் யூடியூப் பர்மன்ட் சொல்லிட்டு நிறையா வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் யூடியூபில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆனால் நான் கற்றுக்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் நான் முதல்ல சொல்லிடுறேன் இதுவரை நான் யூடியூப்லேருந்து எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணிருக்கேன் 2000 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன் அந்த 2000 ரூபாய் கையில் எடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு க்வெஸ்சன் வரும் கையிலலாம் எடுக்கல என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது யூடியூப்பை பொறுத்த வரையும் 8000 ரூபாய் அதாவது $100 இருக்குல்ல $100 வந்தது அப்படின்னா நம்மளோட கணக்கில் எடுத்துக்கலாம் இந்தியாவோட மதிப்புப்படி $1 எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 73 ரூபா சம்திங் வருது 100 × 73 போட்டிங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் வரும் அந்த 8000 ரூபாய் அதாவது $100 என்னோட யூடியூப் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாச்சு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு அதை நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இதுவரை எனக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $26 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 26 × 73 போட்டிங்க அப்படின்னா 1900 something வரும் ஸோ நான் ரவுண்டாக 2000 rupees சொல்லிட்டேன் இதுதான் என்னோட யூடியூபோட பேமெண்ட் நான் இது வரையும் இந்த யூடியூப் வந்து நான் ஏர்ன் பண்ணது அண்ட் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இல்லையான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் இதுவரை ஒரு 2 மாதமாக நான் இந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு சேனலை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் அந்த வியூஸ் தான் எனக்கு அதிகமாக வந்துச்சு அதுலேருந்து இருக்க எனக்கு சப்ஸ்கிரைப் தான் நிறையவே ஆச்சு என்னோட வீடியோவை டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன வீடியோலாம் டெய்லியும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு டெய்லியும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகும் என்னடா இது ஒரு 2-3 நாள் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் தொடர்ந்து ஒரு 1 week 2 week அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் நானும் ஒரு வீடியோ பேசி முடிக்கும் போது கடைசியாக ஒன்று சொல்லுவேன் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஸோ நானும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் உங்களோட வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் டெய்லியும் நீங்கள் போடுற எல்லா வீடியோ நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் என்னோட வீடியோ நான் இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு நான் எப்படினாலும் ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஒரு வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 200 views ஆச்சும் வந்துடும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் 200 பேர் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நான் இது ஒரு ஓகே வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம யூடியூப்லேருந்து பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இல்லை கஷ்டமானு சொல்லி தொழடா அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகே மெயின் டாபிக் வந்துடலாம் இந்த உலகத்தில் நம்ம 1 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் அந்த 1 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே உழைக்கணும் ஒரு 10000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் ஒரு 15000 ஏர்ன் பண்ணணும் ஒரு 20000 ஏர்ன் பண்ணணும் ஒரு 40000 ஏர்ன் பண்ணணும் ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணணும் இவ்வளோ காசு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாலாம் இந்த உலகத்தில் ஏர்ன் பண்ணவே முடியாது ஈவன் நம்ம பிச்சை எடுத்தாலும் அந்த 1 ரூபாய்க்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே ஈஸியாகவே கிடைச்சிடாது நான் ஒரு 70 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த 70 வீடியோவிலேருந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4.8K 4.9K சம்திங் நினைக்கிறேன் அவ்வளோ சப்ஸ்கிரைப் எனக்கு வந்திருக்கு அண்ட் எனக்கு வந்த மணியும் நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் நான் எஃபெக்ட் போட்டேன் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது எனக்கு ஒரு ஹாபி அதாவது ஓகே நம்ம இன்னைக்கு தூங்கும் போது ஒரு விஷயத்த பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்காக மட்டுமே தான் இந்த யூடியூப்ல நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இதுலேருந்து சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ற விஷயம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம போடுற வீடியோவுக்குலாம் நமக்கு காசுலாம் வராது ஒரு சில பேர் கேட்டாங்க சப்ஸ்கிரைபுக்கு காசா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீடியோவுக்கு அவங்க ஒரு ஆட் கொடுப்பாங்கல்ல அந்த ஆடை மற்றவங்க பார்க்கும்போது அந்த ஆடை ஃபுல்லுத்தையும் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும் பாதியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அதில் இருக்க எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் யூடியூப்போட அந்த பேமெண்ட் மெத்தடு ஃபுல்லாகவே ஒரு ஆடை டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்குது நமக்கு வர காசு எல்லாமே சாதாரணமாக ஒரு பையன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுடைய மாத வருமானம் ஒரு 20000 10000 15000 இந்த ரேஞ்சில் இருக்குது அவன் அதை சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்பான் மாதத்துக்கு ஒரு 4 நாள் லீவ் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன்
டெய்லியும் டிஎல் கிட்ட திட்டு வாங்கிட்டு டெய்லியும் ப்ரெஷர் வாங்கிட்டு டெய்லியும் தூங்கும் போது நாளைக்கு என்ன விஷயத்த நம்ம பண்ண போறோம், நாளைக்கு என்னத்த கேட்க போறாங்க, நாளைக்கு இந்த அசைன்மெண்ட் பண்ணணுமே, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுமே, நிறைய ப்ரெஷரு நிறைய டிப்ரெஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் கடந்துதான் அவங்க கையில அந்த 20,000 15,000 10,000 இதெல்லாம் வந்து சேருது. த சேம் அப்படிதான் யூடியூப்ன்றது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி, அந்த கார்பரேட் கம்பெனிக்கு நான் என்னோட இன்புட்டை கொடுக்குறேன், அதாவது நான் என்னோட வீடியோவை கொடுக்குறேன், அவங்க அதுக்கான அவுட்புட்டை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசாக கொடுக்குறாங்க. நம்ம வீடியோவை எல்லாம் பார்க்குறாங்க, அந்த ஆடு மூலயமா இருந்து நமக்கு அந்த பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. த சேம் இதே தான், ஒருத்தன் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் நார்மலாக அவனோட அமௌண்ட் ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா ஒரு ஓகே, ஒரு யூடியூப்பில் ஒரு 1 month டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்து கடைசியாக வருதில்ல அந்த மாதம் எண்டில், ஸோ அதுதான் அவனுடைய வருமானம். அந்த யூடியூப்லேருந்து வர வருமானம் சாதாரணமே கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யூடியூப்பில் வந்து நிறையா விஷயத்த கண்டென்ட்லாம் பேசி இது பண்ணுறது த சேம் அதான். அங்கே கார்பரேட்டில் ஒருத்தன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணுற அதே ஒர்க்கை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, அது வேறு ப்ராசஸ். அது ஓகே, ஒரு சில பேர் பேக்கெண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, நெட்ஒர்க்கிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, அது வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. இந்த யூடியூப் ப்ராசஸ்ன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நார்மலாக நம்ம ஒரு சேனல் பார்த்தோன்னா, ஒரு டிவியில் ஒரு சேனல் பார்க்குறோன்னா அந்த சேம் ப்ரொசீஜர் அதே தான். இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறது பயங்கரமான கஷ்டம். அண்ட் நான் வழக்கமாக சொல்கிறதா, நீங்கள்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய சப்ஸ்கிரைப் உங்களுக்கு வேணும், என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் டாடா பை பை, திஸ் இஸ் விகே பாரதி வ்ளாக்ஸ். Thank you.